இல்ல பாஸ்வேர்ட் தெரியல, என் பையனோட லேப்டாப் தான். இதோ பாக்குறேன் சார். ஒரு விஷயம் கூட நமக்கு கிடைக்கல. என்ன ராஜி, அழாத. ராஜி பாரு, பாவம் இவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியலையே. இதா தெரிஞ்சுதாடா மாமா, இதுல புவியோட எதுவும் கிடைக்கலன்னு சொல்றதா இருந்தா அவன் அப்படியே வெளியே போக சொல்லுங்க. ராஜி, என்ன இது, ஏன் இப்படி பேசுற? வேற என்ன பேச சொல்றீங்க? புவி கிடைக்கல, அவன் எங்க இருக்கான்னு தெரியல, என்ன ஆனான்னு தெரியாது, தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றதுக்கு ஒரு டிஐஜி எதுக்கு? கான்ஸ்டபிள் பத்தாதா? இதுல இவனுக்கு அக்கா பையன் வேற. எதுவுமே கிடைக்கலன்னா இவன் என்ன பண்ணுவான் ராஜி? ஒண்ணு பண்ண வேண்டாங்க, அவன் அப்படியே போக சொல்லுங்க. எனக்கு அவனை பார்க்கவே பிடிக்கல. சரிக்கா, என்ன பார்க்க வேண்டாம், நான் எடுத்துட்டு வந்திருக்கேனே, இத பாருங்க. பாருங்க பாருங்கக்கா பாருங்க. என்னது? இது புவி வரைஞ்சது, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்துச்சு. டேய், ஏதாவது போட்டோ பார்த்து வரைஞ்சிருப்பாண்டா. மாமா, சம்பந்தம் இல்லாத ஒருத்திய வரையறதுக்கு இவ இவ ஒண்ணும் உலக அழகில்ல. அனுங்கிற ஒரு சாதாரண லேடி இவ்வளவு எதுக்கு நம்ம புவி வரையணும்? இவளுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? இவளுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருந்திருக்க, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு, அதனாலதான் இவளோட ஸ்கூட்டிய நம்ம புவி சர்வீஸ்க்கு விட்டுருக்கோம். அத மெக்கானிக் எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுல கொடுத்துருக்கோம். புவி காணாம போன அடுத்த நாளே நமக்கான க்ளூ கிடைச்சிருக்கு. ஆனா நாம தான் சில பேர் மேல வச்ச பர்சனல் அட்டாச்மெண்ட்னால அத ஒதுக்கி தள்ளிட்டோம். ஆமாண்டா, இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, புவியோட லேப்டாப்ல இவளோட போட்டோவை ஒரு முறை நான் பார்த்திருக்கேன். என்னக்கா சொல்ற? புவி லேப்டாப்ல இவ்வளவு பாத்தியா? கேட்டியா? கேட்டியாக்கா? அவங்க கிட்ட இவளை பத்தி ஏதாவது கேட்டியா? கேட்டேன்டா. என்ன சொன்னா? என்ன சொன்னா? ஏதோ ஃபேஸ்புக்ல அட்டாச் ஆகி வந்துருச்சுன்னு அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பிட்டான். ராஜி, இவ்வளவுதான் நீ போய் கோயில பார்த்த? அப்ப கூட உனக்கு ஞாபகம் வரல? இல்லங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஆனா எங்க எப்போன்னு எனக்கு மறந்து போச்சுங்க.
டேய் கமல், அந்த பிளட் சாம்பிள் டெஸ்ட் காமிச்சியே, அந்த ரிசல்ட் என்னாச்சு? என்னடா டேய் கமல், சொல்லுடா சொல்லுடா. மாமா, வீட்டில் கிடைச்சது, கார்ல இருந்தது, இதோ இதில் இருக்கிறது எல்லாமே எல்லாமே நம்ம நம்ம புவியோடு தான். டேய் கமல், என்னடா சொல்ற? டேய் என் புவிக்கு என்ன ஆச்சு? எது நடந்திருந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் இது இத்தனை நாள் கழிச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. நாம தான் அதை புரிஞ்சுக்கணும். அவ எனக்கு மட்டும் புள்ள இல்லையா? நாம தினசரி அடுத்தவங்க கஷ்டத்தை பாக்குற தொழில இருக்கவங்க, நம்ம கஷ்டத்தை நம்ம தாங்கலாம் எப்படிமா? அமைதியா எப்படிங்க இருக்கிறது? என் பிள்ளைக்கு என்னாச்சு? டேய் கமல் சொல்லுடா, அவ இருக்கானா இல்லையான்னு சொல்லு. அத சொல்ல முடியுது. நினைச்சுக்கூடையே தப்பிக்க விடாம நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். அதுக்குதான் போய்கிட்டு இருக்கேன். போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அவளை நான் சும்மா விடமாட்டேன், விடமாட்டேக்கா, விடமாட்டேன். நீதோட கண்ணு எப்பவுமே தப்பாது. புவிக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருந்துச்சு, உங்க வாயில அப்படி சொல்லிடாதீங்க. மறைச்சு வச்சிருக்காங்க. என்ன விட்டு போக மாட்டா, என் புள்ள போக மாட்டா. கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. என்ன வசந்த், அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்க? சார், என்ன பேசுறதே தெரியல. ஏன், என்னாச்சு? ஒண்ணு இல்லைன்னு நினைச்ச கேச ஒண்ணு பின்னாடி ஒண்ணு சேர்த்து இது ஒரு ஷேப்பு கொண்டு வந்துட்டீங்களா சார்? வசந்த், ஒன்னும் இல்லாததெல்லாம் ஒண்ணு சேர்த்தா ஒண்ணுமே கிடைக்காது, குப்பை தான் சேரும். ஆனா இந்த கேஸ் அப்படி இல்லை. எனக்கு மொத சந்தேகம் வந்தது அந்த அணு மேலதான். அதனாலதான் அவளையே போக்கஸ் பண்ண. அதோட ரிசல்ட் தான் இது. சார், நான் கூட அந்த ஸ்கூட்டி புவி வீட்டுக்கு வந்தது ஏதோ ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் நினைச்சேன். ஆனா இது இவ்வளவு கனெக்டா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கல சார். எப்பவுமே காதலா இருந்தாலும் சரி, கிரைமா இருந்தாலும் சரி,
முதல் பார்வையிலேயே உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் கரெக்ட். நாம அந்த இன்ஸ்ட்ரக்டரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இல்லை. சூப்பர் சார், நிஜமாவே நீங்க பண்ணது பிரில்லியன்ட் மூவ் சார். இந்த கேஸ் நாளைக்கு பல கேஸ்க்கு மாடலா இருக்க போகுது சார். இருக்கணும் வசந்த், இருக்கும். அதுதான் என்னோட ஆசை, லட்சியம், வெறி. அந்த அணுவை பிடிச்சு அவளை அணு அணுவா சித்திரவதை பண்ணணும். என் வீட்லயே கைய வச்சிட்டால, என் வீட்லயே கைய வச்சிட்டால அவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன்னு நீங்களும் பார்க்க தானே போறீங்க. லட்சுமி, மாமா சுடு தண்ணி கேட்டிருந்தாரேம்மா. சூடா இருக்கு பாத்து. போலீஸ் வராங்க. இரு, நான் பாத்துக்கிறேன். வாங்க சார். என்ன சார் விஷயம்? என்ன, எந்த விஷயமும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? போன் பண்ணா நானே கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருப்பேன் சார். நீங்க சிரமப்பட்டு வந்தீங்க. உங்களை மட்டும் விசாரிக்கணும்னா நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர வச்சிருப்பேன். ஆனா உங்க எல்லாரையும் விசாரிக்கணும். என்ன சார், உங்களோட ஒரே தொல்லையா போச்சே. சம்பந்தமே இல்லாத கேஸ்ல எங்களை சம்பந்தப்படுத்தி விசாரிக்கிறதுல எந்த நியாயமும் இல்ல. இதையே நேத்து நீ சொல்லியிருந்தா நான் போயிருப்பேன். ஆனா இன்னைக்கு நிச்சயமா போக மாட்டேன். ஏன்னா இந்த கேஸ்ல அணுவுக்கும் சம்பந்தம் இருக்கு, உனக்கும் சம்பந்தம் இருக்கு, உன் மாமனாருக்கும் சம்பந்தம் இருக்கு, ஏன் தேன்மொழிக்கும் சம்பந்தம் இருக்கு. அதுக்கான ஆதாரமும் எங்க கிட்ட இருக்கு. எது? அந்த ஸ்கூட்டியை பத்தி சொல்றீங்களா? அதானே உங்க ஆதாரம்? அது இப்ப பலமான ஆதாரம் ஆயிடுச்சு சார். அது காணாம போனதுக்கான கம்ப்ளைண்ட் எங்க கிட்ட இருக்கு. அது மேலயும் ஒரு என்கொயரி இருக்குமா? இருக்கட்டுமே, வேற என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? ஆதாரத்தை சொன்னாதான் நீங்க ஒத்துப்பீங்களோ? சொல்றேன், புவிக்கும் அணுக்கும் தொடர்பு இருக்கு சார். கொஞ்சம் அடக்கி பேசுங்க. உங்க சந்தேகத்தெல்லாம் ஒரு குடும்பம் நடத்துற இடத்துல பேசாதீங்க. என் பொண்டாட்டிய இன்னொருத்தனோட தொடர்பு படுத்தி பேசுறது எனக்கு பிடிக்கல. உண்மை அதான். ரொம்ப கோபப்படாத, போக போக உனக்கே புரியும். அனு, நீ புவியோட கெஸ்ட் ஹவுஸுக்கு போன வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை எங்களால ப்ரூஃப் பண்ணவும் முடியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கோ. மத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா இதை முடிச்சிருவோம். இல்லன்னா? இல்லன்னா என்ன சார் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவனா? வசந்த் சார், நீங்களே சொல்லுங்க. என்னால இவங்க வீட்டுலாம் பேச முடியாது. இங்க பாருங்க, அவங்க செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டா சட்டப்படி என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம். இல்லனா நீங்க எல்லாரும் என்கொயரிக்கு எங்க கூட வர வேண்டியிருக்கும். என்ன, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னு சொல்லுங்க சார். அனு எந்த தப்பும் பண்ணல சார். அத விசாரிச்சா தெரிய போகுது. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்கெல்லாம் வரோம். எல்லாரும் வேண்டாம், நான் சொன்ன நாலு பேர் வந்தா போதும். போலமா? லக்ஷ்மி, இருந்தாலும் உனக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் தான். தப்பு எங்க பேர்ல இல்லாதப்ப நான் எதுக்கு சார் பயப்படணும்? அனு உண்மையை ஒத்துக்கிட்டா மத்த மூணு பேரும் நிம்மதியா வீட்டுல இருக்கலாம்ல. ஓஹோ, ஆடு நினைதுன்னு நரி வந்து கொடை பிடிக்குதா? அடடே, பழமொழி நல்லா இருக்கே. உங்க அளவுக்கு எனக்கு பழமொழி எல்லாம் தெரியாதுமா. போலாமா? போலாம். வாரண்ட் இருக்கா? வாரண்ட்? அதெல்லாம் எதுவும் இல்லையே. அப்போ நாங்க வர முடியாது சார். என்ன என்ன விளையாட்டு காட்டுறியா? வாரண்ட் இல்லாம வர முடியாது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்ன கோவப்படுத்தாத, அப்புறம் அடிச்சு இழுத்துட்டு போயிடுவேன். சார் சார், யார அடிச்சு பேசுறீங்க? ஏய், என்ன 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 சார், ரொம்ப பேசாதீங்க. வரலனா உங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன். என்ன ரூல்ஸ் பேசுறீங்களா? ரூல்ஸ்?
லட்சுமி விசாரிக்கத்தானே கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துடலாம். மாமா மாமா என்ன மாமா நீங்க, இது சட்டப்படி தப்பு மாமா. ஒழுங்கா ஒத்துக்கிட்டா விசாரிச்சு அனுப்பிச்சிருவோம், மொரண்டு பிடிச்சா ஒருத்தரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. ஒழுங்கா ஒத்துக்கிட்டா விசாரிச்சு அனுப்பிச்சிருவோம், மொரண்டு பிடிச்சா ஒருத்தரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சார், வாரண்ட் இல்லாம எப்படி கூப்பிட வருவீங்க? ஓகே, எதுக்கு டென்ஷன்? உண்மையை சொல்லட்டுமா, இந்த கேஸ் நான் அன்அஃபிஷியலா தான் இது வரைக்கும் டீல் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்குன்னு தெரியுமா? ரெண்டு பக்கம் நியாயத்துக்காக தான். பூவி பெரிய எடுத்த பையன், அவன் விஷயம் வெளியே வரக்கூடாது. நீங்க தப்பு பண்ணாம உங்க பேரும் பேப்பர்ல வரக்கூடாது. ஏன்னா ஒரு முறை நான் அதை தப்பு பண்ணிட்டு பட்ட அவஸ்தையே போதும். எல்லாம் நீ கத்து கொடுத்த பாடம் தான் நந்தினி. ஏய் சாரி சாரி லக்ஷ்மி. போலாமா சார்? அனுப்ப முடியாது சார். அது எப்படி சார் அனுப்ப முடியும்? சக்தி போலாம் சார். குட் குட், வாங்க போலாம், போங்க. பயப்படாம போ. அம்மா அழாதீங்க. நாலு பேரிய கூட்டிட்டு போறாங்க, என்ன பண்ணுவாங்களோன்னு தெரியலையே. அம்மா கவலைப்படாதீங்க. அண்ணா அம்மாவை பாத்துக்கோங்க, நான் போய் என்னோட மாமனார் கிட்ட பேசிட்டு வரேன். சரி வந்துடுறேன். போயிட்டு வாடா. அம்மா கவலைப்படாதீங்க, நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். டேய் வெயிட், நில்றா. அம்மா குழந்தைங்களை பாத்துக்கங்க, நானும் போயிட்டு வந்துடுறேன். ஒண்ணு வேண்டாம், நீங்களும் என்னை விட்டு போயிடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. என்ன நடக்குதோ நடக்கட்டும், பாக்கலாம். அம்மா எதுக்குமா இப்ப ஆடுறீங்க? கமலா எப்படி வந்துட்டாரா? வந்துட்டாரு, உள்ளதா இருக்காரு. மாமா மாமா அடடே வாங்க மாப்பிள, என்ன இவ்வளவு தூரம்? ஓ நீ காடிட்டர் அக்கௌண்ட் செக்அப் பண்ண போறார்ல, அதான். எங்க அவரு நீங்க பண்ண ஃப்ராட்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு வரோன்னு பயந்து உண்மையை சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்க. ஐயோ மாமா நான் பணத்தை எடுக்கல, சொன்னா நம்புங்க. உங்க மேல நம்பிக்கை போய் எனக்கு ரொம்ப நாளாயிடுச்சு. என்ன நம்புறது நம்பாதது அப்புறம் வச்சுக்கோங்க, நான் இப்ப வந்திருக்கிறது ரொம்ப அவசரமான விஷயம். அப்படியே தலை போற விஷயம்? தலை போற விஷயம் தான். அனுவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த புவி காணாம போல செத்து போயிட்டானா? செத்துட்டானா? அவன் செத்ததுக்கு இவ்வளவுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? அவனை அனு தான் கொன்னான்னு சொல்லிட்டு அனுவையும் அவருக்கு உடந்தையா இருந்த குற்றம்னு சொல்லி லக்ஷ்மி அண்ணி தேன்மொழி அண்ணி அப்புறம் அப்பா எல்லாரும் இழுத்துட்டு போயிட்டாங்க. மாமா அவன் தான் கொலை பண்ணிருப்பான்னு என்ன ஆதாரமா? எந்த ஆதாரமும் அவங்க கிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியல, ஆனா அவங்க சந்தேகத்தை ப்ரூவ் பண்றதுக்கு எல்லாருக்கிட்டையும் விசாரணை பண்றதுக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க. சரி, எங்க அழைச்சிட்டு போயிருக்காங்க? டிஐஜி ஆபீஸ் சொன்னாங்க. சரி வாங்க போலாம். இந்த கேஸ்ல அந்த டிஐஜியா இல்ல நானான ஒரு கை பாத்துறேன். கயல் அந்த செக் இஷ்யூ பண்ணிரு. ஓகே சார். வாங்க மாப்ள போலாம். அனு அந்த டிஐஜி எந்த கேஸும் இல்லாம காஞ்சி போயிருக்கான், அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டியா? இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. உங்க அப்பா ஒரு மொத்த சொத்தையும் செலவு பண்ணாலும் நீ வெளியிலேயே வர முடியாது. நீ எனக்கு எவ்வளவு கேவலமா பேசின, இப்போ ஊரே உன்னை காரி துப்ப போது. அத உன்னால பார்க்கவே முடியாது, ஆனா நான் பார்த்து சந்தோஷப்படுவல்ல. சார் சார் சார், என்ன சார் விசாரணைன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏன்
இங்க விசாரிக்க கூடாதா? இல்ல சார், நான் வேலை செய்யற கெஸ்ட் ஹவுஸ் சொல்லியிருந்தா நானே இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பேன். அதெல்லாம் பரவாயில்ல, வாங்க வாங்க. கமல், இவங்களை போலீஸ் ஜீப்ல கூட்டிட்டு வந்தேன். இல்ல மாமா, என் கார்ல தான் கூட்டிட்டு வந்தேன்.